வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி உரை. பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு முடிவடைந்தது. இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம். பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. 96.04% பேர் தேர்ச்சி. கோவை மாவட்டம் முதலிடம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிறுத்தத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெயர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் பெயர்களையும் வேறு இரண்டு நிலையங்களுக்கு அறிவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலை தாமதப்படுத்த விரும்பவில்லை. அதிபர் டொனால்டு டிரம்ப் பேட்டி. இனி விரிவான செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை 4:30 உரையாற்ற உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் 450,000 மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். நாம் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் மென்பொருட்கள் உருவாக்கும் வழிமுறைகள் குறித்து மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றுகிறார். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற மென்பொருள் உருவாக்கும் போட்டியில் மத்திய அரசின் 37 துறைகள், 17 மாநில அரசுகள், 20 தொழில் நிறுவனங்கள் மற்றும் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதும் அனைத்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை மேம்படுத்தும் மிக முக்கிய நடவடிக்கையாக புதிய தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மத்திய அரசால் புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழி மற்றும் பல மொழிகளை கற்பதை வலியுறுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை உள்ளதாகவும், அதே நேரத்தில் இந்தியாவின் செம்மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் அளிக்க வகை செய்வதுடன் பன்முகத்தன்மையை மதிப்பதாகவும் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக பார்வையுடன் அனைவரும் கல்வி கற்க வகை செய்வதாகவும், இந்த கொள்கையின் நோக்கம் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் மனிதாபிமான அரசியல் சட்ட மதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையிலும் அமைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டின் ஜனநாயக வேர்களை மேலும் வலுப்படுத்துவதுடன் மிகச்சிறந்த குடிமக்களை உருவாக்கும் நீண்டகால அடிப்படையிலான கொள்கையாக அமைந்துள்ளது என்று அவர் பாராட்டியுள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து புனிதமான சிந்தனைகளை வரவேற்கும் வகையில் உலகளாவிய பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ள கொள்கை என்றும், அடிப்படை கல்வியறிவுக்கான தேசிய திட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலும் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. சில இஸ்லாமிய நாடுகளில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இறை தூதர் இப்ராஹிம் இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகனான இஸ்மாயிலை இறைவனுக்காக தியாகம் செய்ய துணிந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருக்குரான் போதிக்கும் உயரிய நெறிமுறைகளான அன்பு, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றை மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் திருநாள் சொல்லும் பாடங்களை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் எனவும், சகோதரத்துவம், அன்பு, மத நல்லிணக்கம், ஈகை ஆகியவை நீடிக்க வேண்டும் எனவும், நல்ல மனம் கொண்ட மக்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் பண்டிகை திருநாளில் இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும், அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை பள்ளி மற்றும் உயர்கல்வி நடைமுறைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் இந்தியாவை மிகச்சிறந்த அறிவுசார் நாடாக உருவெடுக்க இந்த கொள்கை உதவும் என்று புதுதில்லியில் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார். அனைத்து குழந்தைகளின் பிரத்யேக திறமைகள் மற்றும் மேம்பாட்டை உறுதி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கொள்கையாக இது அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். கல்வி தவிர பிற திறமைகளை வளர்ப்பதற்கும் 6 வகுப்பிலிருந்தே குழந்தைகளின் தொழில் திறன் மேம்பாட்டிற்கும் புதிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர், 12 வகுப்பு நிறைவடையும் போது அவர்கள் முழுமையான திறமைகளை கொண்டிருப்பார்கள் என்றார். உயர்கல்வியில் மாறுபட்ட பாடங்களை எடுத்து படிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பது இதன் சிறப்பு அம்சம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசி, தொழில்நுட்ப அங்கீகாரக் கழகமான AICTE போன்றவற்றை ஒருங்கிணைத்து புதிய உயர்கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய ஆராய்ச்சி அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் புதிய இந்தியாவை உருவாக்கும் கருவியாக இந்த கொள்கை அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய சமுதாய பெண்களை முத்தலாக் தெரிவித்து விவாகரத்து செய்வதற்கு தடை செய்யக்கூடிய முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதையொட்டி நாடு முழுவதும் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருப்பதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பாராட்டு தெரிவித்திருப்பதுடன், இதன் மூலம் சமுதாயத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு கௌரவமும் அதிகாரமும் கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது என்று டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதில் இருந்து முத்தலாக் தொடர்பான சம்பவங்கள் 82% வரை குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். முத்தலாக் கூறி விவாகரத்து செய்தால் அது தண்டனைக்குரியது என்றும், 3 சிறை தண்டனையும் வழங்க இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில், முஸ்லிம் பெண்களுக்கு பாலின நீதி, கௌரவம், சமத்துவம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளதால் முஸ்லிம் பெண்கள் உரிமை தினம் இந்திய ஜனநாயகத்தில் பொன்னான நாளாக நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு 10,00,000 கொரோனா பரிசோதனைகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் விஞ்ஞானம் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகமான CSIR வடிவமைத்துள்ள தொழில்நுட்பங்கள் அறிமுக விழாவில் பேசிய அவர், கொரோனா தொற்றில் இருந்து மீண்டு வருவதில் இந்தியா சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும், குணமடைவோர் விகிதம் 64% என்றும் குறிப்பிட்டார். உயிரிழப்பை பொறுத்தவரை 2.2% மட்டுமே உள்ளதாக தெரிவித்த அவர், கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மருத்துவர்களுடன் இணைந்து அறிவியல் தொழில்நுட்ப குழுவினர் வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 6 முன்பு செயற்கை சுவாச கருவிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த நிலை மாறி, தற்போது உள்நாட்டிலேயே 3,00,000 கருவிகளை உற்பத்தி செய்யும் அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை அரசு மேம்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது 5,00,000 பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், விரைவில் இந்த எண்ணிக்கையை 10,00,000 அதிகரிப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நிறைவேற்றப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் 5 பணிகள் நாளை தொடங்குகின்றன. 5 திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளில் இருந்து 692 சர்வதேச விமானங்களும், 100 உள்நாட்டு விமானங்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 23 நாடுகளில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். அவற்றில் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா நாடுகளும் அடங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்களில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 878,921 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாகவே நீடிக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் இருந்து பீகார் மாநிலத்திற்குள் பாயும் நதிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோசி, கண்டக் அணைகளில் இருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பீகாரின் சிவான் மற்றும் கோபால்கஞ்ச் மாவட்டங்கள் கடந்த 2 ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மோசமான பாதிப்பை சந்தித்திருப்பதாக பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.
சுமார் 40 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 19 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமுதாய சமையலறைகள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் பீகார் மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர். பயிர்களை பொறுத்தவரை எந்த அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த சரியான தகவல் வெள்ளம் வடிந்த பிறகே தெரியவரும் என வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகானந்தா கோசி ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவித்திருப்பதால் மக்கள் தொடர்ந்து அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். நாட்டில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை விட இருமடங்காக அதிகரித்து 10 லட்சத்தை தாண்டியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இதுவரை 10,57,805 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 64.54% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 16,38,870 அதிகரித்துள்ளதாகவும் இதுவரையில் 35,747 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நேற்று மட்டும் 5,864 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் 5,295 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இதுவரை 2,39,978 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் உயிரிழந்தவர்கள் தவிர 57,962 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 1,175 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் நேற்று 1,126 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று மட்டும் கொரோனா தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் 97 பேர் உயிரிழந்த நிலையில் சென்னையில் 18 பேர் உயிரிழந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக நேற்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 354 பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 325 பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 175 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 248 பேருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 220 பேருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 277 பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் 220 பேருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 272 பேருக்கும் தேனி மாவட்டத்தில் 261 பேருக்கும் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2,48,615 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1,48,454 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,729 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 1,19,724 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,740 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,936 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 44,074 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,793 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,418 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 46,694 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,708 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,230 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 60,024 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,252 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,281 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 44,572 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 15,640 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 505 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 12,159 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,074 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 70 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,74,76,105 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,09,39,473 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 6,76,759 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 46,34,985 பேர் பாதிக்கப்பட்டு 1,55,285 பேர் உயிரிழந்துள்ளனர். 22,84,965 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 26,13,789 பேர் பாதிக்கப்பட்டு 91,377 பேர் உயிரிழந்துள்ளனர்.
18,24,095 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 834,499 பேர் பாதிக்கப்பட்டு 13,802 பேர் உயிரிழந்துள்ளனர். 629,655 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் இருந்து பொதுமக்களின் தரிசனம் அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் அசோக் கெலாட் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து கிராமங்களிலும் மத வழிபாட்டு தலங்களில் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு தனி மனித இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை மக்கள் கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் ஒன் எனப்படும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டன. மாநிலம் முழுவதும் இந்த தேர்வை 832,475 மாணவர்கள் எழுதியிருந்தனர். மேலும் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற பிளஸ் டூ மறுதேர்வுகளுக்கான முடிவுகளும் இன்று வெளியிடப்பட்டன. பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் மாநிலம் முழுவதும் 96.04% பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். இவர்களில் மாணவர்கள் 94.38% மாணவிகள் 97.49% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 1% பேர் இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சியடைந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 98.10% தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. 2,716 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 92.71% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்கள் இணையதளங்கள் மூலமாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாணவர்கள் பள்ளிகளில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் கே கௌதமன். சந்திப்பவர் ஜே கலைவாணி. நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா குறித்து தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட உள்ள 247,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 21 திட்டப் பணிகளுக்கு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பன்ருட்டி தாலுகா கண்டரக்கோட்டை கிராமத்தில் பெண்ணையாற்றின் குறுக்கே 33 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள தடுப்பணை பணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். பன்ருட்டி தாலுகா எலந்தம்பட்டு கிராமத்தில் கெடிலமாற்றின் குறுக்கே 15 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டும் பணி, சீர்காழி தாலுகாவில் வெள்ளப்பள்ளம் உப்பனாற்றின் குறுக்கே 30,96,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கடைமடை நீருழுங்கி கட்டும் பணி ஆகியவற்றுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் தத்தமஞ்சி இரட்டை ஏரிகளை இணைத்து நீர்த்தேக்கம் உருவாக்குவதற்கான 62,36,00,000 மதிப்பிலான திட்டத்துக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிவகங்கை மாவட்டம் உப்பாற்றின் குறுக்கே 14,50,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் புனரமைக்கும் பணி, ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடலோர பகுதியில் 11,15,00,000 மதிப்பீட்டில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி, பெரியகுளம் தாலுகா கெங்குவார்பட்டி கிராமத்தில் புது அணைக்கட்டு வாய்க்காலை 10,52,00,000 ரூபாய் மதிப்பில் நவீனப்படுத்தும் பணி ஆகியவற்றுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களின் பெயர்களை மாற்றியமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து இவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2003ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்டங்களின் சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான வழித்தடங்கள் இறுதி செய்யப்பட்டு தற்போது குறிப்பிட்ட வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையில் செயல்பாட்டில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ எனவும், சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ எனவும், புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ எனவும் பெயர்களை மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
நாகூர் தர்கா கந்தூரி விழாவிற்கு விலையில்லா 20 கிலோ சந்தனக்கட்டைகளை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விலையில்லாமல் வழங்கப்படும் சந்தனக்கட்டைகளுக்கான அரசாணையை நாகூர் தர்கா நிர்வாகக்குழு நிர்வாகி அலாவுதீனிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். நாகூர் தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு கந்தூரி விழாவிற்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா சந்தனக்கட்டைகள் வழங்கப்படும் என கடந்த 2012 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். அதன்படி 2013 முதல் நாகூர் சந்தனக்கூடு கந்தூரி விழாவுக்கு தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் விலையில்லா சந்தனக்கட்டைகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் முதலமைச்சர் அனைத்து தரப்பினரிடமும் பேசி நடவடிக்கை எடுப்பார் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொகுதி வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களில் 96.04% பேர் தேர்ச்சி அடைந்ததாகவும், 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும், அவர்கள் 12ஆம் வகுப்பு சேர்ந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை குறித்து மத்திய அரசு விரிவான அறிக்கையை மாநில அரசுக்கு அனுப்பிய பின்பு அதனை முதலமைச்சர் ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வின் முடிவு 96.04 என்ற முறையில் மாணவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிளஸ் டூவில் எழுதிய மாணவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இதில் வெற்றி பெற முடியாத மாணவர்கள் பிளஸ் ஒன்னில் மிக விரைவில் அவர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அவர்கள் இந்த ஆண்டு பிளஸ் டூவில் அவர் சேர்ந்து கொள்ளலாம், சேர்ந்து கொண்டு தேர்வை எழுதலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த அரசு இருவரிலும் இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு போன ஆண்டும் இந்த ஆண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா கந்தசாமி உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலை உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சாயவனம் என்ற புதினத்தின் வாயிலாக தமிழ் இலக்கிய உலகில் சாகா வரம் பெற்ற படைப்பாளி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்களின் மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், இலக்கிய அன்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இளம் வயதிலேயே எழுத்துலகில் பல சாதனைகளை படைத்தவர் சா கந்தசாமி என குறிப்பிட்டுள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன்பே சாயாவனம் புதினத்தின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியவர் கந்தசாமி எனவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள் ஆகியவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொது தேர்தல் பிரச்சாரம் அடுத்த வாரம் புதன்கிழமை தொடங்குகிறது. இலங்கை நாடாளுமன்றத்திற்கு சமீபத்தில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதற்கான பிரச்சாரங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை தொடங்குகிறது. கொரோனா பரவலுக்கு பின் இலங்கையில் நடைபெறும் முதல் தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் வாக்களிக்க 1.6 கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இவர்கள் நாடாளுமன்றத்தின் 225 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க உள்ளனர். கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் பலவிதமான வழிகளை பின்பற்ற உள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரச்சார கூட்டங்களில் 500 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் சமூக இணையதளம் மூலமாக பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இலங்கையில் ஆளும் இலங்கை மக்கள் கட்சி 2/3 பெரும்பான்மையுடன் வெற்றி பெற திட்டமிட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல், பத்திர ஊழல் போன்ற முந்தைய அரசின் தோல்விகளை சுட்டிக்காட்டி பிரதமர் மகிந்த ராஜபக்சே தலைமையிலான ஆளும் கட்சி தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ளது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில், தேர்தலை ஒத்திவைக்க தாம் விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். லட்சக்கணக்கானோர் தபால் மூலம் வாக்களிக்க உள்ள நிலையில் அது பற்றி கவலையை மட்டுமே தாம் வெளியிட்டதாகவும், தேர்தல் மற்றும் அதன் முடிவுகளை தாம் மிகவும் எதிர்பார்த்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
தேர்தல் நடைபெறுவதை தாம் விரும்பிய போதிலும் முடிவுகளுக்காக 3 மாதம் காத்திருப்பதை விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். Be the most rigged election in history. You're sending out hundreds of millions of universal mail-in ballots. Hundreds of millions. Where are they going? Who are they being sent to? தபால் மூலமான வாக்குப்பெட்டிகள் வந்து சேர்வதில் தாமதம் ஏற்படும் என்பதால் சில வாரம் தேர்தல் தள்ளிப்போகலாம் என செய்திகள் வெளியான நிலையில் அதிபர் ட்ரம்ப் தமது பேட்டியில் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 8 மாவட்டங்களிலும் புதுவை மாநிலத்தில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று கூறியுள்ளார். வடகடலோர தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சேலம், தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், சேலம், தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் காவேரி பாக்கம், ஏற்காடு ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், ஆலங்காயம், தாமரைப்பாக்கம், சேத்பட் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று குறிப்பிட்டார். இன்று முதல் August 4 வரை மன்னார் வளைகுடா பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி உரை. பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1 ஆண்டு முடிவடைந்தது. இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம். +1 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. 96.04% பேர் தேர்ச்சி. கோவை மாவட்டம் முதலிடம். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிறுத்தத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெயர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் பெயர்களையும் வேறு 2 நிலையங்களுக்கு அறிவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்காவின் அதிபர் தேர்தலை தாமதப்படுத்த விரும்பவில்லை, அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.